கார நெய் வறுவல் சேப்பக்கிழங்கு பருப்பு கிரேவி செய்வது எப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். கடலை பருப்பு 100 கிராம், சேப்பக்கிழங்கு 100 கிராம், தோலை உரித்து சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கணும். மசாலா பொடி 3 டீஸ்பூன், நெய் 25 கிராம், உப்பு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கணும். மிளகு 10, வேக வைத்த கடலை பருப்பு 1 கப், காய்ந்த கறிவேப்பிலை 1 கப் எடுத்து வச்சுக்கணும். வெங்காயம் 1/2 கப், கடுகுளுந்து 1 டீஸ்பூன், எண்ணெய் 50 மில்லி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி 2, மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். ஒரு கடாயில் நெய் விட்டுக்கலாம். நெய் நல்லா உருகியதும் அறுத்து வச்சிருக்க சேப்பக்கிழங்கை நம்ம சேர்த்துக்கலாம். அதை நெய்யில் வந்து நல்லா வதக்கணும். இப்படி வதக்கிறதுனால அதோட பிசுபிசுப்பு தன்மை போய் நம்மளுக்கு கிறிஸ்பியான சேப்பக்கிழங்கு கிடைக்கும். இதை வந்து குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை தொடர்ந்து வறுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போதான் அது வந்து நல்லா பொரியும், கருகவும் கருகாது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பொரியுது நெய்யில். இந்த பதத்தில் காய்ந்த கருவேப்பிலை அப்புறம் மிளகு ரெண்டையும் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கிறோம். அதை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். மற்றொரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ந்ததும் கடுகுளுந்து போட்டுக்கணும். கடுகுளுந்து வெடிக்கும் பதத்தில் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் வதங்கியதும் வேக வைத்திருக்க கடலை பருப்பை சேர்த்துக்கணும். அதை நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். நல்லா வதங்கியதும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். மசாலா பொடி சேர்த்துக்கணும். மசாலா பொடி நல்லா வதங்கியதும் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது கிரேவினால் நம்ம சிறிதளவு தண்ணி சேர்த்தா போதும். அப்போதான் கிரேவி வந்து நம்மளுக்கு நல்லா திக்னஸ்ஸாக வரும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க சேப்பக்கிழங்கை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கிரேவி நல்லா கொதிக்கும் பதத்தில் தக்காளியை வந்து அரைச்சு நம்ம சேர்த்துக்கணும். நல்லா இப்போ கிரேவி கொதிக்குது. இதை நம்ம அனைவருக்கும் பரிமாறலாம். இது நம்மளுக்கு ஒரு வித்தியாசமான டேஸ்டில் இருக்கும். நன்றி அன்புடன் இறைவனின் கருணை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.